தமிழ் தெலுங்கு பட உலகோட முன்னணி கதாநாயகியாக இருக்க ஸ்ருதிஹாசன் இப்போ பிரபாஸுக்கு ஜோடியாக சலார் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தோட வேலைகள்லாம் இறுதி கட்டத்தில் இருக்குது. அடுத்து 61 வயது தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாக நடிக்க ஸ்ருதிஹாசன் ஓகே சொல்லியிருக்காங்க. வேறு சில இளம் நடிகைகளை படக்குழுவினர் அணுகி அவங்க வயசான பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாக நடிக்க முடியாது அப்படின்னு மறுத்த நிலையில் ஸ்ருதிஹாசன் சம்மதம் தெரிவிச்சிருப்பது தெலுங்கு திரையுலகினர் மத்தியில் வியப்படைய வச்சிருக்கு. இந்நிலையில் பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாக நடிக்க தனக்கு 2 கோடி சம்பளம் வேணும், பாலகிருஷ்ணா கூட நெருக்கமான காதல் காட்சிகள்லாம் இருக்கக்கூடாது, அவர் கட்டிப்பிடிப்பது போல காட்சிகள் வைக்கக்கூடாதுன்னெல்லாம் ஸ்ருதிஹாசன் நிபந்தனைகள் விதித்ததாகவும் அதை படக்குழுவினர் ஏற்றுக்கிட்டதாலையும் தான் நடிக்க சம்மதிச்சிருக்காங்கன்னு தெலுங்கு இணையதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்குது.